ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ் வெல்கம் டு தி இட்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான சப்ஜி, அதாவது கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் மசாலா கறி ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே மாதிரி இதோட டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தி இட்லி கிச்சன் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் தி இட்லி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்துருக்கோம். இதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிரியாணி இலை, ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நடுவில் கீறி விட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் லைட்டாக வெடித்து வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கிட்டு வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அதாவது இதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வணங்கி வரணும், அது வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வணக்கிக்கோங்க. அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா அரைச்சி பியூரி மாதிரி எடுத்துக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் குக் பண்ணும்போதே தக்காளியெல்லாம் நல்லா வணங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு, தக்காளி நல்லா வணங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்தளவுக்கு வந்து நல்லா வணக்குங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இது கூடவே 1/8 டீஸ்பூன் அதாவது கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எல்லா மசாலாவையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டு இதை 1 நிமிஷம் போல் அப்படியே குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் தயிர் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் பார்த்திங்கன்னா நீங்கள் 1-2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். தயிர் புளிக்கல அப்படிங்கிறவங்க இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் தயிர் சேர்த்து தான் செய்ய போகிறோம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணுங்கள். தயிர் வந்து 1:1 நல்லா வந்து கலந்துருக்கணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் தயிர் சேர்த்து 1 நிமிஷம் போல் குக் பண்ணிட்டோம். அடுத்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே 1:1 சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி வந்து உங்கள் தேவைக்கேற்ப இன்னும் 1/2 கப் அளவு கூட அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு 5-6 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மசாலா எந்த அளவுக்கு வந்து குக் ஆகிருக்குன்னு, நம்ம ஊற்றியிருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவு வர வரைக்கும் நல்லாவே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பன்னீர் சேர்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி கியூப் கியூபாக அதாவது கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் 1:1 சேர்த்துக்கோங்க. பன்னீரை சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேருங்க, இல்லை அப்படின்னா அது சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். அதனால் வந்து பொறுமையாக 1:1 நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா பன்னீரையும் சேர்த்துட்டோம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் அது உடையாமல் மெதுவாக கலரி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டோம். இந்த பன்னீரை நம்ம ராவாக டைரெக்டாக சேர்த்துருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதை ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு 1-5 நிமிஷம் போல் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. இதை 5 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணிங்க அப்படின்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும், அதனால் வெறும் 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. மூடியை ஓப்பன் பண்ணும்போது இதோட ஸ்மெல் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இப்போ இதில் கடைசியாக நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம்.
இது நெய் சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தலையை தூவி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இதை பரிமாறும் போது இதை கலந்து விட்டு பரிமாறுங்க. இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய இந்த பன்னீர் மசாலா கறியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன், திரும்பி திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த பன்னீர் மசாலா கறியை சப்பாத்தி கூடையோ இல்லை சாதத்தோடையோ பரிமாறலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் டெல்லி கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் டெல்லி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்யூ.